சீமன்ஸ் வேக்கம் சர்க்கிள் பிரேக்கரில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறதுலே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக்கர் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது எந்த ஒரு ட்ரிப் சிக்னலோ எந்த ஒரு ஆஃப் சிக்னலோ கொடுக்காம இருந்தாலும் பிரேக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் மோடுக்கு போயிடும். ஸோ அதுக்கு என்ன ரீசன், அது எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக்கரோட ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிரேக்கருக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாங்க. டீட்டெயில்டாக பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐபட்லையும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கருக்குள்ளே ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகும், அந்த சுவிட்சிங் நடக்கிறதுக்காக ஸ்ப்ரிங்கை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் வேணும், உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த பிரேக்கரை ஆன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் உள்ள மெக்கானிசம் வச்சுருக்காங்க அப்படின்றதும், மூணாவது ட்ரிப் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் வந்து உள்ளே எந்தெந்த மாதிரி செட்டப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது பிரேக்கரு, பிரேக்கரோட ஃப்ரண்ட்டு கவர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதில் இது வந்து இந்த செட்டப் இருக்குல்லங்க, இது வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் ஆன் பண்ணுறதுக்கு, இது வந்து பிரேக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒன்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் மெக்கானிசம், அதில் இது வந்து அந்த மெயின் ஸ்ப்ரிங்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து நம்மளோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் செட்டப்போட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரெண்டு வகையை சார்ஜ் பண்ணலாம், ஒன்று வந்து மேனுவலாக சார்ஜ் பண்ணலாம், ரெண்டாவது மோட்டரைஸ்டாக சார்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேனுவலில் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனில் ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ராடு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ராடை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து சார்ஜ் ஆகும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃபுல்லாக சார்ஜ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த இந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றத இது எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக்கரோட ஆன் பட்டனோட சேர்த்து ஒரு லிவர் வச்சுருப்பாங்க. அந்த லிவர் வந்து அந்த ஸ்ப்ரிங் சார்ஜோட மெக்கானிசத்தோட ராடோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது எப்போ வந்து அந்த கேம் வந்து இந்த லிவர் டச் பண்ணுதோ அது வரைக்கும் வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகும். இந்த லிவர் வந்து இந்த கேமோட டச் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் டோட்டலாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரலங்க. ஸோ அது வந்து இந்த லிவரும் இந்த கேமும் டச் ஆகும்போது பொது வரக்கூடிய சவுண்டு தான். ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் எப்படி சார்ஜ் ஆகுது, அதாவது மேனுவலே எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து மோட்டரைஸ்டு, மோட்டரைஸ்டுனா இப்போ நம்ம கையில் சுற்றணும் இல்லைங்க, அதனோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மோட்டருக்கு சப்ளை கொடுக்குறது மூலமாக ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் சார்ஜிங் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, பிரேக்கர் வந்து சர்வீஸ் பொசிஷனில் இருக்கா டெஸ்ட் பொசிஷனில் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு பிரேக்கருக்குள்ளே சில லிமிட் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அதனோட கனெக்டர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஆன் ஆஃப் இண்டிகேஷன்ஸ், வெளியிலேருந்தே பிரேக்கர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து சார்ஜில் இருக்கா டிஸ்சார்ஜில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது இதெல்லாம் ஃபிசிக்கலாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர், நம்ம பிரேக்கர் வந்து எத்தனை டைம் ஆன் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அது வந்து சர்வீஸ் பர்பஸ்க்காக, அதாவது எத்தனை இதுக்கப்புறம் வந்து அது எத்தனை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம வேக்கம் இன்டரப்டரை சேஞ்ச் பண்ணணும், அந்த மெக்கானிசத்துக்கு வந்து லூப்ரிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஆன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும், ஒரு காயில் வேணும். எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம அந்த பிரேக்கர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இதில் இருக்கக்கூடிய பட்டன் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக இந்த பிரேக்கர் ஆன் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு ரிமோட்டில், அதாவது வேற ஒரு இடத்துலேருந்து சப்ளை கொடுக்குறது மூலமாக இந்த பிரேக்கர் வந்து இன்னொரு சப்ஸ்டேஷனில் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த காயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மேனுவலாக எப்படி ஆப்ரேட் ஆகும்போது அந்த பிரேக்கர் வந்து எப்படி ஆன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி இங்கே ஸ்ப்ரிங் லோட் ஆகிருக்கு, இப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த லோட் ஆகிருக்கூடிய ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகிறது மூலமாக நமக்கு வந்து பிரேக்கர் ஆன் ஆகுது. ஓகே, இது வந்து மேனுவலாக ஆன் பண்ணுறது. அடுத்து வந்து நீங்கள் காயில் மூலமாக ரிமோட்டில் ஆன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த காயிலுக்கு சப்ளை கொடுத்த உடனே இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய ராடு வந்து மேலே போகும். இப்போ நான் கையில் அழுத்தி காட்டுறேன், ஸோ நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். மேலே போகும்போது இந்த ஆன் பட்டனை வந்து என்கேஜ் பண்ணிவிடும். ஸோ என்கேஜ் பண்ணும்போது இந்த டென்ஷனாக இருக்கக்கூடிய லோடு வந்து நம்ம சுவிட்சிங் நடக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு. ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், ஒரு பட்டனு ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட்டனை வச்சு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு, ப்ரெஸ் பண்ணோடனே இங்கே டென்ஷனாக வந்து லிவர் இருக்குல்லங்க, நம்ம ஆன் பட்டனுக்கு ஒரு லிவர் பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த லிவர் வந்து அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணிவிடும். ரிலீஸ் பண்ணும்போது வந்து பிரேக்கரு ஆஃப் கண்டிஷன் போயிடும். ஓகே, அடுத்தது அதே மாதிரி இதுவும் காயில் தான். ஸோ அந்த காயில் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக அந்த ஆஃப் பட்டனை வந்து இதை என்கேஜ் பண்ணும். ஸோ பண்ணும்போது பிரேக்கர் வந்து ஆஃப் ஆகிரும்.
பிரேக்கரோட ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்டோம். இப்போ அதில் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஜென்ரலாகவே விசிபின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாலு ப்ராப்ளம் தாங்க திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் மோடு போகுது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாதிரி ஆன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பிரேக்கரில் இருக்கக்கூடிய ஹோல்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பிரேக்கரில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப் பட்டன் இருக்குல்லங்க, ஸோ அதனோட அட்டாச் ஆகி தான் இருக்கும் இந்த ஹோல்டிங் மெக்கானிசம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகுது இல்லைங்க, ஸோ அதை வந்து ரெண்டு வகையாக ரிலீஸ் ஆகும். ஒன்று வந்து ஆன் பண்ணும்போது பாதி ரிலீஸ் ஆகும், இன்னொன்று ஆஃப் பண்ணும்போது பாதி ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது அப்படின்றது தான். ஸோ அதனால் ஆஃப் ஆகும்போது ரிலீஸ் ஆகிற மெக்கானிசத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது எப்படி வந்து நார்மல் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வீலும் இந்த ராடும் வந்து ஸ்லிப் ஆகிறது மூலமாக அந்த டென்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நடக்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரொம்ப ஃபோர்ஸாக நடக்குது அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீலும் இந்த ராடும் வந்து அடிக்கடி ஸ்லிப் ஆகுதுனால அதனோட மெட்டீரியல் வந்து தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேஞ்சது அப்படின்னா அந்த ராடுக்கும் அந்த வீலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியாச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ரீசன் ரெண்டு இது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இப்போ இதுவும் நடந்து ப்ளஸ் உங்களோட பேனல் சைடு ஏதாவது வைப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ இந்த வீலுக்கும் இந்த ராடுக்கும் இடையில் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் உங்கள் பேனல் பக்கத்தில் ஏதாவது வைப்ரேட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த பிரேக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதாவது பெண்டாக இருந்தாலும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பிரேக்கரை வந்து நம்மளால் ரேக் இன் ரேக் அவுட் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன், அது ஏன் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதனோட ரேக் இன் ரேக் அவுட் எப்படி நடக்குது, உள்ளே என்னென்ன மெக்கானிசம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இது வந்து அந்த ஹெச்டி பேனல் இருக்கக்கூடிய ரேக் இன் ரேக் அவுட் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸு. ஸோ இது வந்து நம்மளோட வெளியில் எடுக்கக்கூடிய பிரேக்கர் நமக்கு தெரியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெண்டு கைடு வீல் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பிரேக்கர் உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வரத்துக்கும் ஒரு கைடு வீல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கைடு வீலோட சில ராடு வந்து கனெக்டாக இருக்கும். அதோட வந்து பிரேக்கர் ரேக் இன் ரேக் அவுட் ஆகிறதுக்காக ஒரு ரயில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிரேக்கரோட வீல் தான் வந்து இதில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷட்டர் வச்சுருப்பாங்க. அதாவது பிரேக்கரோட இன்புட் டெர்மினலுக்கும் அவுட்புட் டெர்மினலுக்கும் ஒரு ஷட்டர் இருக்கும். ஒரு ஒரு ஃபேஸுக்கும் ஒரு ஒரு டெர்மினல் இருக்கிறது அவங்களால் பார்க்க முடியும். ஓகே, அதில் மேலே இருக்கக்கூடியது பஸ் பாருக்கு, கீழே இருக்கக்கூடியது வந்து கேபிளுக்கு, அதாவது நம்ம பிரேக்கரோட அவுட்புட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மூணு ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்கர் உள்ளே போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைடு வீல் மூலமாக அந்த ராடு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ராடு வந்து மேலே அப் ஆச்சு அப்படின்னா இந்த கேபிள் ஷட்டர் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய வீல் மூலமாக அந்த ராடு அப் ஆச்சு அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ரெகுலர் ஆப்ரேஷன், அதாவது நீங்கள் பிரேக்கரை ரேக்கின் பண்ணும்போது அப் ஆகும், பிரேக்கர் ரேக் அவுட் பண்ணும்போது டவுன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ரேக்கின் ரேக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ராடு வந்து பெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ராடு வந்து பெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து அந்த டோரில் வந்து சில மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்ததுனால தான் வந்து நமக்கு ரேக்கின் ரேக் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக்கரை வந்து சில நேரத்தில் சுவிட்ச் ஆன் பண்ண முடியாது, ஆன் பண்ணுவோம் கண்டினியூஸாக ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது நம்ம வந்து பிளைண்டாக பார்க்க முடியாதுங்க, நம்ம சர்க்யூட் வச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஹெச்டி பேனலோட ட்ராயிங்கு. ஸோ அந்த ட்ராயிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து ரெக்டாங்கிளாக தெரியுது இல்லைங்க, இது வந்து பிரேக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்டு, அதாவது வேக்கம் சர்க்யூட் பிரேக்கருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்டு. இந்த வெளியில் தெரியுதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனலில் இருக்கக்கூடிய சர்க்யூட். ஓகே, இப்போ பிரேக்கர் ஆன் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. சப்ளை வந்து அந்த ஃபியூஸ் வழியாக உள்ளே வரும், உள்ளே வந்துட்டு நம்ம லோக்கல் ரிமோட் டிஎன்சி சுவிட்ச் வழியாக வந்துட்டு சில இன்டராக்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ட்ரிப் சர்க்யூட்டு ஹெல்த்தி சர்க்யூட்டு அப்புறம் வந்து லாக் அவுட் டேக் அவுட் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிமிட் சுவிட்செல்லாம் செக் பண்ணும், ரேக் அண்ட் ரேக் அவுட் லிமிட் சுவிட்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி பம்பிங் ரிலே, அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கே வெளில வந்துடும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன பார்க்கலாம், அதாவது ப்ராப்ளம் வரதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய எம்சிபியோ ஃபியூஸோ செக் பண்ணிக்கணும், அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்டோட
ஃபியூஸ் எம்சிபி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிமோட் சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ஸோ அதில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கா இல்லை கரெக்டாக நடக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்சி சுவிட்சு, ட்ரிப் நியூட்ரல் க்ளோஸ் சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ஸோ அது செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது இன்டர்லாக் வச்சுருப்பாங்க, ஸோ எக்யூப்மெண்ட் ரன் பண்ணணும்னா எக்யூப்மெண்ட் வந்து சில இன்டர்லாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க என்வான்சி, ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் சர்க்கியூட் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த இதை பற்றி ஐடியா இல்லாதவங்களுக்கு நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரிப் சர்க்கியூட் வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்கியூட் வச்சுருப்பாங்க, ஸோ அது கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாக் அவுட்டில் டேக் அவுட் ரிலே சில இடத்துல இருக்கும் சில இடத்துல இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி பம்பிங் ரிலே, ஸோ இங்கே வச்சுருப்பாருங்க இந்த ஆன்டி பம்பிங் ரிலேவோட என்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த S1 S2 பார்த்துலங்க நம்ம பிரேக்கர் ரேக் அண்ட் ரேக் அவுட் ஆகிறதுக்கான லிமிட் சுவிட்செல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஆன் காயில், ஸோ அந்த காயில் வந்து ஏதாவது எரிஞ்சு போயிருக்கா இல்லை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணினாவே உங்களோட பிரேக்கர் ஆன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பிரேக்கர் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு ட்ரிப் ஆகிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்றத பார்க்கலாங்க. இது வந்து அதே மாதிரி டிராயிங்கு, ஸோ அந்த டிராயிங் ஹெச்டி பேனல் டிராயிங் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அந்த சர்க்கியூட்டை கரெக்டாக தேடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பிங் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க அந்த ஹெட்டிங்லே. ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணணும்னா க்ளோசிங் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க, இது ஆஃப் சர்க்கியூட்டை செக் பண்ணணும்னா ட்ரிப்பிங் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இண்டிகேஷன் சர்க்கியூட் செக் பண்ணணும்னா இங்கே இண்டிகேஷன் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரிப்பிங் சர்க்கியூட் பேஜ் எடுத்துட்டோம். ஸோ அந்த பேஜில் அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ட்ரிப் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு ரீசனால் ட்ரிப் ஆக வாய்ப்பு இருக்குது, ஸோ அதை ஒரு ஒரு சர்க்கியூட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சப்ளை வந்து ஃபியூஸ் வழியாக வந்துட்டு டிஎன்சி சுவிட்ச் வழியாக ட்ரிப் ஆகும், அதாவது பேனலில் இருக்கக்கூடிய பட்டனை ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் ட்ரிப்பு, அதாவது நம்ம பேனல் பக்கத்தில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து சப்ளை கொடுக்குறது மூலமாக, அதாவது க்ளோசிங் காயில் சாரி ட்ரிப்பிங் காயிலுக்கு சப்ளை கொடுக்குறது மூலமாக பிரேக்கர் ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சர்க்கியூட்டு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே இருக்குது, ஸோ மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே வழியாக வந்து ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே ட்ரிப் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியூமெரிக்கல் ரிலே வச்சுருப்பாங்க, ஸோ அது வழியாகவும் வந்து நம்ம ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூமெரிக்கல் ரிலே ட்ரிப் ஆச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஸோ அதுலேயே வந்து டிஸ்பிளேலே காமிச்சிடும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ பேரலாக வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா பேனலில் WTA OTA இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ட்ரிப் சர்க்கியூட் ஹெல்தி அந்த மாதிரி ஒன்றுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணினாலே பிரேக்கர் ட்ரிப் ஆகிறதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் வந்து ப்ரைக்கு ட்ரிப் ஆகுதுன்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அந்த கனெக்ஷன் செக் பண்ணிங்க, கண்டினியூட்டி கேபிள் கண்டினியூட்டி செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ண வேண்டியது ஃபியூஸு, அந்த சுவிட்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ரிலே, அதுக்கப்புறம் வந்து நியூமெரிக்கல் ரிலேவோட கண்டிஷனு, ஸோ அதனோட செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக்கரில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி சுவிட்சு, அதுக்கப்புறம் ட்ரிப்பிங் காயில், ட்ரிப்பிங் காயில் ஏதாவது எரிஞ்சு போயிருக்கா, ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறது மூலமாக நம்ம அதை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸை செக் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் வந்து வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கரில் உங்களால் ஈஸியாக ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பர்சன்டேஜ் ஆஃப் இம்பிரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடி வீடியோவில் நம்ம ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட்டை பற்றி பார்த்தோம், ஸோ அதனோட கால்குலேஷனை பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இம்பிரன்ஸை பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால, ஸோ இந்த டாபிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கால்குலேஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.